வணக்கம். இந்த நிகழ்ச்சி அன்றாட வாழ்வில் அறிவியல். நான் கௌஷி. சுதா இன்னைக்கு ஒரு அற்புதமான இடத்தை பாக்குறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கா. எந்த இடம்னு கேக்குறீங்களா? காட்டன் துணிகள் நேர கைத்தறி ஆலைக்கு தான் இன்னைக்கு சுதா போக போறா. அவ கூட சேர்ந்து நம்மளும் போலாமா? ஸ்போக்கன் டியூட்டோரியல் ஐஐடி பாம்பே வழங்கும் அன்றாட வாழ்வில் அறிவியல். அன்றாட வாழ்வில் அறிவியல் வானொலி தொடர் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில். அப்பா, காந்தி தாத்தா போட்டோலாம் இருக்கிற இந்த எக்ஸிபிஷன் சூப்பர்ப்பா. ஒவ்வொரு போட்டோவும் ஒரு கதை சொல்ற மாதிரி இருக்கு. நம்ம இந்திய சுதந்திர போராட்டத்தையே தலைமை தாங்கி நடத்தினதுனா சும்மாவா? அதனால தான் காந்தி தாத்தாவை தேசத்தந்தன்னு சொல்றேன் சுதா. அப்பா, இந்த போட்டோவை பாருங்களேன். காந்தி தாத்தா ஏதோ சக்கரத்தை சுத்திட்டு இருக்காங்க. என்ன பண்றாங்க இதை வச்சு? அருமையான படத்தை பத்தி கேள்வி கேட்டிருக்க சுதா. இது பருத்தியில இருந்து காட்டன் நூல் எடுப்பாங்கல்ல, அந்த சக்கரம். காட்டன் நூலை இதை வச்சு எடுக்கிறாங்களா? எப்படி எடுப்பாங்கப்பா? எதுக்காக எடுக்கறாங்க? இந்தியா ஒரு சுதந்திரமான நாடா இருக்கணும்னா நமக்கு தேவையானதை நாமளே தயாரிக்கணும்னு காந்தி தாத்தா விரும்பினாரு. அந்நிய நாடுங்க கிட்ட துணிகளுக்காக கையேந்தாம நமக்கான துணிகள் எல்லாத்தையும் நாமளே தயாரிக்கணும்னு தான் இது மூலமா காந்தி தாத்தா காட்டன் துணிகளை தயாரிச்சு விழிப்புணர்வு ஏற்படுத்தினாரு சுதா. அப்பா, இந்த காட்டன் டிரஸ் எப்படி தயாரிக்கிறாங்க? இந்தா இங்க பக்கத்துலதான் அப்பாவோட ஃப்ரெண்டுக்கு கைத்தறி நெசவலம் ஒன்று இருக்குது. அப்பா உன்னை அங்கே நேர்லேயே கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். வா சுதா, போவோம். வாங்க வாங்க சுதா குட்டி, என்ன ஆச்சரியமாக இருக்குது? அப்பாவும் பொண்ணும் கைத்தறி நெசவலைக்கு வந்திருக்கீங்க, என்ன விசேஷம்? ஒன்றும் இல்லை சிவா, பக்கத்தில் காந்தி தாத்தா பற்றின ஒரு பொருட்காட்சிக்கு போயிருந்தோம். அங்கே சுதா காந்தி தாத்தா காட்டன் நூல் நூற்கிற ஃபோட்டோவை பார்த்து இது எப்படி செய்கிறாங்கன்னு கேட்டான். அதான் என் ஃப்ரெண்டே கைத்தறி நெசவாலை தான் வச்சுருக்கான். வா, நேரிலேயே போய் பார்க்கலான்னு இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். சரி சுதா, எத்தனாவது படிக்கிறீங்க? 6வது படிக்கிறேன் மாமா. 6வது படிக்கிறீங்களா? நல்லா படிக்கணும். சரி வாங்க, இங்கே துணிகள்லாம் எப்படி தயாரிக்கிறோன்னு கட்டவா? போய் பார்க்கலாமா? அப்பா, இங்க பாருங்க, மாதுளம்பழ தோலா கிடக்கு. மாதுளம்பழத்தை சாப்பிட்டுட்டு எதுக்காக தோலை இங்க போட்டு வச்சிருக்காங்கப்பா? நல்லா கவனிச்சு நடக்கிற சுதா. இந்த மாதுளம்பழ தோல்களை பயன்படுத்தி தான் மஞ்சள் கலர் சாயமே தயாரிக்கிறோம். இதுல இருந்தா எப்படி மாமா? மாதுளம்பழ தோலை நைட் ஃபுல்லா வெந்நீர்ல ஊற வைப்போம். அதை மறுநாள் ஒரு மணி நேரம் நல்லா கொதிக்க வைப்போம். அப்புறமா குளிர வச்சு தோலை எடுத்தோம்னா மஞ்சள் கலர் சாயம் கிடைக்கும். அந்த சாயத்தில் கொதிக்கிற தண்ணியை கலந்து அதில் பருத்தி இலைகளை நனைச்சி எடுத்து காய வச்சா வெள்ளையாக இருக்க பருத்தி இலைகள் மஞ்சளாக மாறிடும். இலைகள், வேர்கள், சேத்து மண், இந்த மாதிரி இயற்கை பொருட்களை பயன்படுத்தி தான் நிறைய கலர் சாயமே தயாரிக்கப்படுது. மாமா, அப்போ கலர் வர்றதுக்கு எந்த கெமிக்கலையும் யூஸ் பண்ண மாட்டீங்களா? கெமிக்கல் பயன்படுத்தவே மாட்டோம்னு சொல்ல முடியாது சுதா. சரி, அங்கே பாரு, உனக்கு பிடிச்ச இடம் வந்துருச்சு. காந்தி தாத்தாவோட கைத்தறி. சாயம் போட்ட பருத்தி இலைகளை இந்த கைத்தறி மிஷின் நூல்களாக மாற்றி அதோ அந்த கம்பியில தான் நூல் எல்லாம் சுத்தி இருக்கும். பருத்தி இலைகள்ல இருந்து நூல்களை இழுக்க இந்த சக்கரம் தான் பயன்படும். சூப்பர் மாமா, நானும் ஒரு தடவை இதை செஞ்சு பார்க்கவா? வேணா சுதா, ரொம்ப கவனமா பொறுப்பா செய்யணும். நல்லா இதை பத்தி தெரிஞ்சாதான் செய்யவே முடியும். ஸ்கூல் லீவ் விடும்போது இங்க வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமா கத்துட்டு செஞ்சு பார்க்கலாம். சரியா? சரி மாமா. அங்க பாரு சுதா, ரேக்ல காட்டன் இலைகளை எப்படி அடுக்கி வச்சிருக்காங்கன்னு. ஆமாப்பா, எல்லா நூலையும் ட்ரம்ல சுத்திட்டு இருக்காங்க போல. இத வாக் பீம்னு சொல்லுவோம். பருத்தி நூலை இந்த பீம்ல சுத்தி அப்புறமா அதை தறியில நினைச்சு நெசவு செய்வோம். இதுக்கு ஃப்ரேம் தறியை நாங்க பயன்படுத்துறோம். நேரா வர நூலை வாப்புனும், குறுக்கா போற நூலை வெஃப்ட்னு சொல்லுவோம். இது ரெண்டும் இணைஞ்சுதான் துணியை உருவாகுது. இதுல இருந்து துணியை வெளியே எடுத்ததும் தைக்கிறதுக்கு அனுப்பிடுவோம். கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மாமா. இது மட்டும் இல்லை சுதா, இந்த தறியில் வேலை பார்க்குற எல்லாரும் இந்த ஏரியாவை சேர்ந்தவங்க.
உங்க மாமா ரொம்ப அழகான துணிகளை மட்டும் உருவாக்கல, கூடவே இங்க வாழ்ற நிறைய பேருக்கு வாழ்வாதாரத்தையும் கொடுக்கறாரு. நான் ஒண்ணும் எதையும் புதுசா செய்யலையே. காந்தி நம்ம எல்லாரையும் என்ன செய்ய சொன்னாரோ அதைத்தான் செய்யறேன். டியூட்டோரியல் ஐஐடி பாம்பே வழங்கிய அன்றாட வாழ்வில் அறிவியல் வானொலி தொடர் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில். நீங்க யாராவது கைத்தறி நெசவாலைக்கு நேர்ல போய் பாத்திருக்கீங்களா? அப்படி போயிருந்தா உங்களுடைய அனுபவங்களை கீழே கமெண்ட் பகுதியில பதிவு பண்ணுங்க. மீண்டும் அன்றாட வாழ்வில் அறிவியல் நிகழ்ச்சியின் அடுத்த அத்தியாயத்துல சந்திக்கலாம்.